உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டீங்களே, இப்படி ஒரு பாதகம் செய்ய உங்களுக்கெல்லாம் மனசு கூசல? அபியால ஒரு கொலையை செய்ய முடியுமா முடியாதான்னு ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை பத்தி சொல்லி அநியாயமா ஜெயில தள்ளிட்டீங்களே, உங்களெல்லாம் அந்த கடவுள் கூட மாட்டிக்க மாட்டாரு. என்ன அந்த கடவுள் எல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்கான். இத பாரியா, உனக்கு தான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. ஒரு கொலகாரிக்கு போய் பறிஞ்சு பேசிக்கிட்டு வரியே, அவன் யார்? அவன் தொல்காப்பியனா கில்காப்பியனா? அவன் கூட சேர்ந்துகிட்டு உன் மருமக தான் அத்தனையும் பண்ணிருக்கான். அவளுக்கு இந்தால் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு நமக்கு மனசாட்சி இல்லைன்னு பேசுறார் பாரு. இங்க பாரியா, இன்னும் அவ குடும்பத்துக்கு அந்த ஆண்டவ என்னெல்லாம் காட்ட போறான்னு பாரு. பேச வந்துட்டாரு, பேச மனசாட்சி மண்ணாங்கட்டின்னு. ஏய், மனுஷ தன்மை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? உனக்கு மட்டும் என்னையா பெருசா தெரியும்? பாரியா என் பிள்ளைய, இந்நேரம் எப்படி ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டியவன் இப்ப எப்படி இருக்கான் பாரியா? கண் சிமிட்டுறதுக்குள்ள கல்யாண வீடு இழவு வீடா மாறி போச்சு. என் மருமக ரஞ்சினி கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே, வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டா. நமக்கு இந்த சொத்து சுகத்தை எல்லாம் குடுத்துட்டு போன அந்த மகராசி முகத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தேனா இப்படி எல்லாம் பேசுவியாயா? அவளை வாழ விடாம பண்ணிட்டாடுங்களே, படுபாவீங்க. ரஞ்சினி செத்ததுல எனக்கு தாண்டி வருத்தம், நான் அருந்து போயிட்டேன். அதுக்காக அந்த ஆள் மேலையும் அபிமலையும் பழி தூக்கி போறது என்னடி நியாயம்? என்ன பார்த்தமெல்லாம் பேசுறீங்க? என்னமோ நாங்க அபிய குற்றவாளின்னு சொல்லி போலீஸ புடிச்சு கொடுத்த மாதிரி சொல்றீங்க. போலீஸ் விசாரணை நடத்தினாங்க, குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு உள்ள தூக்கி வச்சாங்க. ஆதாரம் எல்லாம் போலீஸ் அப்படி செய்ய மாட்டாங்க. அப்ப தெரியாம தான் கேக்குறேன், அன்னைக்கு போலீஸ் வந்து என்ன விசாரிச்சாங்கல்ல, அன்னைக்கு நீங்க வருத்தப்பட்டீங்களா? இல்லையே, இன்னைக்கு என்னடானா அபிய அரெஸ்ட் பண்ணதும் வருத்தப்படுறீங்க? எல்லாம் தெரியும்பா. என்னடா தெரியும், என்ன தெரியும்? ரஞ்சினி செத்து போயிட்டான சந்தோஷப்படக்கூடிய ஆளு நீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே உத்தமமான ஆத்மா அபிதான், வேற யாரும் கிடையாது. அடா படுபாவி, இவ்வளவுதானடா நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க? ஆமா, நீ என்ன எப்ப சரியா புரிஞ்சு வச்சிருக்க? டேய், யாரோட சாவுக்கும் சந்தோஷப்படுற ஆளு நான் கிடையாதுரா. மனுஷங்களை அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்கும் அந்தஸ்துக்கும் மேல நேசிக்கிறவன் தெரிஞ்சுக்க. ஆமா, ரஞ்சினி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறதா சொல்றிய நீ? அவளே இல்லாத போது இந்த சொத்தெல்லாம் இருக்கு, தூக்கி எரிஞ்சிட வேண்டியதானே? நிறுத்து. யோ, நீ யாரியா? இதுல நடுவுல பூந்து நாட்டாம மாதிரி தீர்ப்பு சொல்ல வரியா? போய் அவன் வேலையை பாத்துக்கிட்டு. செத்தவ என்னோட மருமக, என் மகனோட அவளுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடந்துருச்சு. நடக்க இருந்தது வெறும் சம்பிரதாய கல்யாணம் தான். அந்த மகராசி போனதுனால அது நின்னு போச்சு. அவ மனசார கொடுத்த சொத்தை திருப்பி குடுன்னு சொல்றியே, அவ ஆத்ம சாந்தி அடைய வேணாமாயா? விட்டா நீயே இந்த சொத்து எல்லாத்தையும் கொடுப்பே அந்த ஈஸ்வரன் கிட்ட கொடுத்துட்டு என்ன பழைய மாதிரி ஆக்கிடுவ போல இருக்க. இந்த பாரியா, ரஞ்சினி என்னோட மருமக, அவ சொத்து எல்லாமே எங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டேன். இப்ப நீ இப்படிதான் பேசுவ அலமேலு, இப்படிதான் பேசுவ? ஆமா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடந்துச்சுன்னு அலட்சியமா சொல்றிய. அது யாரால் நடந்துச்சு? யாரால் நடந்துச்சு? அபி வந்து கையெழுத்து போட்டதுனால தானே நடந்துச்சு. அபி வந்து கையெழுத்து போடலன்னா ரஞ்சினி உனக்கு மருமக இல்ல, தெரிஞ்சுக்க. சும்மா அபி அபின்னு சொல்லிட்டு இங்க புலம்பிட்டு நிக்காதீங்க. உங்க மருமக மேல அப்படி உங்களுக்கு பாசம் இருந்துச்சுன்னா ரொட்டி வாழைப்பழம் வாங்கிட்டு போய் ஜெயில பாத்து குடுத்துட்டு வாங்க. அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டிய. இதோ இவன் கல்யாணத்துக்கு கையெழுத்து போடணும்னு அவகிட்ட கேட்கும் பொழுது நான் கூசி போயிட்டேன். இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு போய் அவளை பார்க்க முடியும்? எதையாவது பண்ணி தொலைங்க. இத பாருங்க, இனிமே சொத்து அதுன்னு பேசுறீங்க, அம்புடுதான் பாடி. ஆதி, ஆதி. ஹாய் உஷா. ஹாய், ஹவ் ஆர் யூ? யா, ஐ அம் ஃபைன். அம்மா, உஷா வந்திருக்காங்க பாரு. ஆதி, உஷா வந்திருக்காங்க. கமிங் ஆன் நோ. வா அம்மா. உஷா நல்லா இருக்கியா? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? ஆதி. ஹாய் உஷா, வாட் எ ப்ளெசன்ட் சர்ப்ரைஸ். ஹே, கிரேட். அம்மா, இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு வெளியில போலாம். ஐ திங்க் வில் ஹேவ் ஃபன். ஓ, ஷூர். ஆதி, சாரி, நான் ரெஸ்டாரண்ட் போற மூட்ல போயில்ல. ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். எனி ப்ராப்ளம்?
அம்மா சொல்லு உஷா, என்ன பிரச்சனை? அதி, நான் அபிவிஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அபிவிஷயமா? புரியலையே. அதி, அபிக்கு நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். அவ ரொம்ப பாவம். நீங்க தான் அவளை வெளியில கொண்டு வரணும் அதி. What are you talking, Usha? அபிய நான் எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? விவரம் புரியாம பேசாத. இல்ல அதி, நீங்க நினைச்சவங்களால கண்டிப்பா முடியும். உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது பண்ணலாம். படிச்சவதானா நீ? ஹ? இட்ஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். கொலை குற்றம். கேஸ் பதிவாயிருக்கு. போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணி முறப்படி உள்ள வச்சிருக்காங்க. இதுல நானோ என்னோட இன்ஃப்ளூயன்ஸோ என்ன பண்ண முடியும்? இல்ல அதி, நீங்க கம் ஆன் உஷா, ப்ளீஸ். அபி உன் ஃப்ரெண்ட்ங்கறனால நீ உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்கிற. அதான் பிரச்சனை. நலம புரியாம பேசாத. அப்படி இல்ல அதி, அபி தப்பு பண்றவ இல்ல. மை காட், யூ ஆர் சோ பயஸ்ட் இன் யுவர் தாட்ஸ் உஷா. அநியாயத்துக்கு நீ அபியோட சைடு மட்டும் தான் பாக்குற. இதே நீ ரஞ்சனி பக்கமா யோசிச்சு பாரு. ஒரு அநியாயமான கொலை, யாராலையும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அது பண்ணவங்க மேல கோவம் தான் வரும். அதுலயும் நீ ஒரு பொண்ணு உஷா. அதி, நீங்க என்ன சொல்றீங்க? அபி இந்த கொலைக்கு உடந்தேன்னு சொல்றீங்களா? இத நம்புறீங்களா நீங்க? லுக் உஷா, அபி இத பண்ணலன்னு நீ நம்பலாம். தட்ஸ் நாட் தி பாயிண்ட். ஆனா போலீஸ் நம்புது, அதுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ரஞ்சனி எனக்கு சிஸ்டர் மாதிரி. இதோ அனு அஞ்சலி மாதிரி அவளும் எனக்கு ஒரு சிஸ்டர் தான். சரி ஆதி, உங்க தங்கச்சிங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்க உதவி பண்ண மாட்டீங்களா? நோ, ஏ தங்கச்சிங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பொண்ணுங்க, பொண்ணுங்க மாதிரி தான் நடந்துப்பாங்க. அந்த அப்பி மாதிரி ஆட மாட்டாங்க. ரஞ்சனி என்னோட சிஸ்டர்னு சொல்றேன். நீ என்ன இந்த மாதிரி பேசி என்ன குழப்ப பாக்குறியா? இது பாரு உஷா, போலீஸ் நடவடிக்கையில நம்ம தலையிட கூடாது. அவங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோம். உஷா, இட்ஸ் எ ரிக்வெஸ்ட். இந்த மேட்டர்ல நீ கொஞ்சம் லிமிட்டட் நடந்துக்க. ரஞ்சனி பாவம், அவங்க அப்பா எங்களோட பிசினஸ்க்கு ஆரம்ப காலத்துல எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. என் கூட பிறக்காத சிஸ்டர் மாதிரி ரஞ்சனி. இதுல நான் எந்த மாதிரி தலையிடணும் தெரியுமா? மாட்டிக்கிட்டு யாரையும் விடாதீங்க. கடுமையான தண்டனை வாங்கி கொடுங்க. நடவடிக்கை ஸ்பீட் அப் பண்ண சொல்லித்தான் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். அதை விட்டுட்டு நீ என்னன்னா என்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க? அங்கிள், நீங்க இதுல போலீஸ் இன்வால்வ் ஆயிருக்குமா? அபி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ இப்படி செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். அவளால் இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியாது. ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலை. அப்பா ப்ளீஸ், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ப்ளீஸ் டோன்ட் இன்டர்ஃபியர். உஷா, லெட்ஸ் லீவ் திஸ் டாபிக் ஹியர். நாம வேற ஏதாவது பேசலாம். பேசுறதுக்கு இது தவிர வேற ஒண்ணும் இல்ல. தட்ஸ் ஆல். அதி, வெளியில உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்கம்மா. யாரு? ஆனந்தியா? ஆமா, ஏதோ அப்படிதான் சொன்னாங்க. சரி, ஆ
நிலுமா பூட்டிட்டு வர. வாமா. போமா போய் பாரு. ஆர்ப்பாட்டம் பண்ணி உள்ள வந்துட்டேன்.
உனக்கு இங்க இருக்க கஷ்டமா இல்லையா அக்கா? மனசு கஷ்டம் எனக்கு பழகிடுச்சு ஆர்த்தி. இது என்னோட வாழ்க்கையில ஒரு அனுபவம்னு எடுத்துக்க வேண்டியதான். இப்படி நாலு செவத்துக்குள்ள உன்னை அடிச்சுட்டாங்களேக்கா. இது பாரு, சுதந்திரங்கிறது ஓரளவு மனச பொறுத்ததுதான். மிருக காட்சி சாலையில நாம சுதந்திரமா சுத்தி பாக்குறப்போ அந்த மிருகங்களுக்கு மனுஷங்கள்லாம் சுதந்திரமா இருக்கிற மாதிரி தான் படும். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ராத்திரில கதவு அடைச்சுக்கிறோம் இல்லையா? சக மனுஷங்க மேல நமக்கு இருக்கிற பயம். பல இடத்துல நாம விருப்பப்பட்டு கைதி மாதிரி தான் இருக்கும். நான் பாஸ்கர் வீட்டுல இருந்தப்ப கூட ஒரு விதத்துல சிறையில இருந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனா இங்க மனசுல ஒரு பக்குவத்தோட சுத்தி நடக்கிறத வேடிக்கை பார்க்க என்னால முடியுது. இப்படி ஒரு நிலைமை உனக்கு போய் வரணுமாக்கா? ஏமா அழுகுற, உங்க அக்கா இங்க நல்லா தான் இருக்காங்க, நீ கவலைப்படாத. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். நல்லா பாத்துக்குவீங்களா? கண்டிப்பா. ஏன் அக்கா தங்கச்சி பாத்துக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேம்மா, நீ தைரியமா இருமா. இவ்வளவு வளர்ந்துருக்க குழந்தை மாதிரி அழுகுறியம்மா. நேரமாச்சு, போமா. ஆர்த்தி தைரியமா இரு, எனக்கு ஒன்னும் ஆகாது. இத பாரு, அழக்கூடாது. நீ அழுத அப்புறம் நானும் அழுதுருவேன்ல. அழாத, தைரியமா இரு. சரி நான் போறேன் அக்கா. இதுல உனக்கு சாரீஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏமா பையெல்லாம் குடுக்க கூடாதுமா. கிளம்புமா, டைம் ஆச்சு. எவ்வளவு நேரமா? கிளம்புமா, கிளம்பு, குடுமா. இதெல்லாம் நாங்க குடுத்துக்கிறோம். பேசிட்டு போடுறேன். தைரியமா, எனக்கு ஒண்ணு ஆகாது. நாங்க நல்லா இருக்கோம். வாமா வாமா, இங்க என்ன வந்துருவா? நீ கவலைப்படாத, வாமா. அப்புறம் அம்மா வீங்க கூட்டிட்டு வந்துடாத, சரியா? சாரி. ஏமா, உன் கூட பிறந்த தங்கச்சி அம்மா இது. பாவம், இப்படி அழுகுது. அவளுக்கு என் மேல ரொம்ப பிரியம். ஏமா இங்க உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? நான் ரொம்ப வேதனையில இருக்கேங்க. ஒருவேளை இதெல்லாம் கனவுன்னு நினைச்சு நான் முழிச்சு முழிச்சு எழுந்திருப்பேன். ஆனா இது கனவு இல்லை. கவலைப்படாதம்மா, நீங்க வந்ததுல உன் எதிர்காலமே போயிடுமோன்னு கவலைப்படாத. இங்க வந்து முன்ன விட தெளிவா தெம்பா திரும்ப வெளியில போய் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப நல்லவ. சந்தர்ப்ப வசத்தால உள்ள வந்திருக்க. எல்லாமே நல்லதாதான் நடக்குமா. கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு. பயப்படாத, தைரியமா இருமா.